ஒரு அற்புதமான அம்மையாருடைய பெயரில் சாரதா அம்மையாருடைய பெயரில் விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு பெருமை மிகுந்த கல்லூரி விழாவினுடைய தலைவராகவும் இந்த கல்லூரியினுடைய தோற்றத்திற்காக தன்னுடைய பெரிய உழைப்பையும் ஈடுபாட்டையும் ஒரு மாபெரும் பிரம்மாண்ட நிறுவனமாக இந்த கல்வி வளாகத்தை உருவாக்கி அதே சமயத்தில் நான் வந்ததிலிருந்து கவனித்தேன் ஒரு எளிமையினுடைய உருவம் என்றால் அது உங்களுடைய சேர்மன் ஐயா என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கல்வி நிறுவனங்களுடைய தந்தையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய டாக்டர் எம் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் அவரை போலவே அவருக்கு ஒரு இளவல் ஒரு அற்புதமான இளைஞர் கதவம் சுவாமி விவேகானந்தருடைய பெயரை அவருக்கு வைக்கணும்னு சொல்லியே அவருடைய பேர் அவருக்கு வச்சிருக்காங்க ஸோ விவேகானந்தர் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய செக்ரட்டரி செயலாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய அருமை நண்பர் ஆசிரியர் திரு பாண்டியன் அவர்களுக்கும் இந்த மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற மற்றொரு பெருமகன் வழக்கறிஞர் திரு பாபு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிற சிறப்பு மிகுந்த பேராசிரியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அத்தோடு இந்த அரங்கமெங்கும் நிரம்பியிருக்கிற சேலை செண்பக பூக்களுக்கும் தாவணி தாமரைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தாவணியில இல்லையா இங்கில தமிழ்நாட்டிலே தாவணிகள் கிடையாது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த விழாவில் நான் கலந்து கொண்ட ஒரு அற்புதமான விஷயம் நான் மிக நுணுக்கமாக கவனித்தேன் உண்மையிலேயே பல கல்லூரிகள் விழாக்களுக்கு நான் போகும்போது அந்த கல்லூரி சேர்மன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பெரும்பாலும் அந்த விழாக்களுக்கு வரமாட்டாங்க அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க தான் வரவேற்பாங்க ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுடைய சேர்மனையாக இந்த விழாவிற்கு வருகை தந்ததோடு குறிப்பாக அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கவனித்தேன் குத்துவிளக்கு ஏற்றும்போது தான் மட்டும் ஏற்றாமல் தான் படிக்க வைக்கின்ற அந்த பள்ளி மாணவிகளை இந்த கல்லூரி மாணவிகளை அவங்களையும் கூப்பிட்டு நீங்க தான் நாளைக்கு போய் ஒரு வீட்டுக்கு விளக்கேத்த போறவங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அந்த பெண்ணுங்களையும் தன்னுடைய மகள்களாக கருதி அதுதான் குறிப்பிட வேண்டிய ஒரு வாசகம் ஒரு ஒரு தகப்பனுக்கு அதிகபட்சம் ரெண்டு மூணு பெண் குழந்தைகள் இருக்கலாம் ஆனா ஒரு தகப்பனுக்கு 2500 பெண் குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய அதிசயமான விஷயம் இல்லையா ஏன் அப்படி நான் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவர் விளக்கேத்த வைத்தது மாத்திரம் அங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது அங்க விளக்கேத்த வந்த பொண்ணுங்க வந்து அங்க விளக்கேத்த போனாங்க அப்ப அவர் என்ன சொன்னார்னா அது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்ற வார்த்தை அவர் என்ன சொன்னார்னா கிழக்கு முகமா நின்று விளக்கேத்துமா விளக்கு கிழக்கு முகமா நின்றுதான் ஏத்தனும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப நான் பிரமிச்சு போய் அவரை பார்த்தேன் ஏன்னா ஏதோ ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக கூட இப்போ கூட்டு அப்படி செய்யலாம் சில பேர் ஆனால் அப்படி இல்லை அதில் கூட ஒரு விஷயத்தை கற்றுத்தர வேண்டும் அதுவும் வீட்டுக்கான விஷயத்தை கற்றுத்தர வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு அவர் இந்த கல்லூரி நடத்தி கொண்டிருப்பதால் மாவட்டத்திலேயே வந்து நம்பி இந்த கல்லூரிக்கு இவ்வளவு பெண்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு பெரிய அளவில் புரிய வந்த ஒரு உண்மை ஸோ ஒரு தந்தையை போல அவர் உங்களுக்கு வாய்த்திருக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சி சார் உங்களுடைய இந்த கல்வி தொண்டு என்றென்றும் ஆண்டாண்டு காலம் நூற்றாண்டு காலம் தொடர வேண்டும் இந்த கல்வி நிறுவனம் என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக உருவாக வேண்டும் ஒரு கவிஞருடைய வாக்கு பலிக்கும் அந்த வகையில் உங்களுடைய உழைப்பும் இந்த ஈடுபாடும் ஆற்றலும் உங்களுடைய இளவரசர் அவருடைய உழைப்பும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இந்த கல்வி நிறுவனம் ஏற்கனவே அந்த ஒரு பிரம்மாண்ட நிறுவனமாகத்தான் இருக்கிறது அடுத்து ஒரு யூனிவர்சிட்டி ரேங்குக்கு வர்ற அளவிற்கு இந்த கல்வி நிறுவனங்கள் வளர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்தோடு நாளை உலக மகளிர் தினம் அதனால் அந்த உலக மகளிர் தினத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக இங்கே அமர்ந்திருக்க கொண்டிருக்க அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த தலை நிமிர்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வரும்போதே நாளை மகளிர் தினம் அதுவும் மகளிர் கல்லூரி பேச போகிற காரணத்தால் ஒரு கவிதையோடு அதை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு விமானத்தில் வரும்போதே ஒரு கவிதை எழுதிட்டே தான் வந்தேன் சும்மா ஒரு 6 வரி கவிதை தான் கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக வர இயலாதென்று தான் கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக வர முடியாதென்று தான் தாயை அனுப்பி வைக்கிறான் எல்லாருடைய வீட்டுக்கும் ஒரு அம்மா கடவுளுடைய இன்னொரு வடிவம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அம்மா
ஆக பெண் என்பவள் தாய்மையின் முதல் வரி, பெண் என்பவள் கம்பீரத்தின் முகவரி. பெண் என்பவள் ஒரு ஓவியம் மாதிரி. ஆனால் இந்த ஓவியம் என்ன வித்தியாசமான ஓவியம் தெரியுமா? இந்த ஓவியத்தை ஓவியர்கள் வரைவதில்லை, இந்த ஓவியம்தான் ஓவியர்களை வரைகிறது. நான் வாழ்க்கையில் சந்தித்த நிறைய பெண்களை வைத்து சொல்கிறேன், பெண் என்பவள் கண்ணாடி மாதிரி, பெண் என்பவள் கண்ணாடி மாதிரி. நாம் சிரித்தால் சிரிக்கவும் அழுதால் அழவும் தெரிந்த ஒரே ஜீவன் பெண் மட்டும்தான். பெண்ணை பெற்றவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதெல்லாம் இறந்த காலம். பெண்ணை பெற்றவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதெல்லாம் இறந்த காலம். பெண்ணை பெற்றவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்பதுதான் நிகழ்காலம். அந்த பெண்மை வாழ்க, பெண்ணினம் வெல்க என்ற மகளிர் தின, உலக மகளிர் தின வாழ்த்துக்களை உரக்கச் சொல்லி